வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில டென்த்து தமிழ்ல செவன்த் யூனிட்ல புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா செவன்த்து டென்த்து தமிழ்ல செவன்த்து யூனிட்டுக்குரிய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவன்த் யூனிட் முடிஞ்சிடும் அப்புறம் டென்த்தில் எயிட் யூனிட் நயன்த் யூனிட்டும் இருக்கு டென்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து முடிச்சாச்சு நைன்த்து முடிச்சாச்சு இப்போ டென்த்து முடிய போது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செவன்த்து எயித்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இந்த டென்த்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் எல்லா பாடங்களும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து வந்து நம்ம வந்து முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்ப்போம் இப்போ நம்ம டென்த்து வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்ம எப்படி பார்த்துருக்கோம் லைன் பை லைனாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வரோம்ல லெவன்த் டுவெல்த்துக்கு முக்கியமான பாடங்கள் அதாவது அதுலேயுமே வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுவேன் இருந்தாலும் வந்து டென்த் அந்த அளவுக்கு வந்து இருக்காது முக்கியமானதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போவோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த செவன்த்து யூனிட்குரிய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பழவுள் தெரிக ஃபஸ்ட்டு ஒன்று சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க சரியான அகர வரிசை இந்த அகர வரிசை வச்சு நமக்கு கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு கொஷின் வந்து வரும் இப்போ நமக்கு புக்கிலே ஒரு கொஷின் இருக்கனால இது வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும் உழவு ஏர் மண் மாடு ஏர் மண் மாடு அகரவரிசை எழுதுறப்ப மொதல் உயிரெழுத்துக்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரெழுத்துக்களை ஆடரா எழுதுனதுக்கு அப்புறம் உயிர்மை எழுத்துக்களை வந்து ஆர்டர் பண்ணி எழுதணும்ப்பா அப்ப இதில் நமக்கு வர்றது உழவு உழவுன்றது ஃபர்ஸ்ட் வரும் இப்போ நமக்கு இதுலேயே இதிலேயும் நமக்கு வந்து வராது இப்போ இது ரெண்டுலேயும் வந்து உழவு அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து ஏர் அப்படின்றது ரெண்டாவது வரும் அப்ப இந்ததும் வராது அப்போ உழவர் ஏர் மண் மாடு நெக்ஸ்ட்டு மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் இது இப்படின்னு சொல்லி யார் சொன்னது மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும்னு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாலவன் அதே மாதிரி வேலவன் அந்தது சொல்கிறாங்களா இது என்ன தெய்வம் அது குறிக்கக்கூடிய அந்த மலை வந்து என்ன மலை அப்படின்றத கேக்குறாங்க மாலவன் குன்றம் வேலவன் குன்றம் சொல்கிறாங்களா இது குறிக்கக்கூடியது முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல மாலவன்னா யாரு திருமால் திருமால் மாலவன் திருமால் மாலவன் நெக்ஸ்ட் முருகன் அப்படின்றவர் வேல் வேல் முருகன் அப்படிதான் நம்ம சொல்றோம் அப்ப வேலவன் அப்படின்னா முருகன் இந்த தெய்வங்களுக்கான மலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பதியும் திருத்தணியும் திருப்பதியும் திருத்தணியும் நெக்ஸ்ட் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன இது நம்ம இந்த செயல் பகுதி நான் நடத்துகிறப்பே சொல்லிருப்பேன் இதுல வந்து ஒரு புக் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் நாட்டு மக்களுக்கிட்ட தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தை மாதிரி தாய் இல்லாதவங்களுக்கு தாய் மாதிரி பிள்ளைகள் இல்லாத பெற்றோருக்கும் ஒரு பிள்ளை மாதிரியும் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுல என்ன ஒரு அர்த்தம் வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர் நெறியோடு நின்று காவல் காப்பவர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போர் புரிவதன் காரணம் என்ன இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூ தும்பை பூவை எதுக்கு சூடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் வலிமையை நிலைநாட்டல் வலிமையை நிலைநாட்டல் நெக்ஸ்ட் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கூறியது என்ன தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மாப்போசி மாப்போ அப்படின்னாலே சில சிவஞானம் இதை பத்தி ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பார் சிலப்பதிகாரம் இதுதான் அஞ்சுக்குரிய ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா படித்தும் பார்த்ததும் சுவைக்க படித்து பார்த்து சுவைக்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க வந்து வந்து நம்ம பார்க்கணும் அதாவது ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் இந்த வரிகளோட ஆசிரியர் யார் அப்படின்னா கவி காமோ ஷெரிப்பவர்கள் கவி காமோ அவர்கள் இவர் யார் அப்படின்னா திரைப்படங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய ஆசிரியர் திரைப்பட பாடல் ஆசிரியர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த உழைக்கிறவங்களுக்கு வந்து வாழ்த்து கூறணும் உழைக்கிறவங்களுக்கு வாழ்த்து கூறணும் அவங்க ஏற்பிடிக்கிறவங்களா இருக்கலாம் ஊர் செலிக்கிறதுக்கு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அல்லது வந்து எந்த வேலையாக இருந்தாலும் இருக்கலாம் உழைப்பாளிகளுக்கு வாழ்த்து கூறணும்னு சொல்றாரு இந்த மாதிரி சொல்றப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் கண்டிப்பா வாழ்த்து சரி சரி ஷெரீப் அப்படின்றத ஞாபகம் சரிப்பானா கண்டிப்பா வாழ்த்து கூறியாரே ஷெரீப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா கவிதையை உரையாடலாக மாற்றுக இதில் பாரதிதாசன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடலோட லைன்ஸ் வந்து வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் முக்கியமான லைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மகள் சொல்கிறாள் அம்மா என் காதுக்கு ஒரு தோடு அப்படின்னு வந்து மகள் வந்து சொல்கிறாலாம் இந்த லைன் வந்து முதல் லைன் வந்து எப்பயும் கேட்பாங்க அதே மாதிரி இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல கற்பது பெண்களுக்காக கற்பது பெண்களுக்கு ஆபரணம் கெம்பு கல்வைத்த நகைதீரா ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் மென்போடு அப்படின்றத சொல்லிருக்காங்க கண்ணில் வந்து ஒத்தி கொள்ளுமா அன்போட வந்து படித்த படிச்ச பிள்ளைங்களை வந்து கண்ணில் வந்து ஒத்திக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு யார் பாரதிதாசன் இந்த லைன்ஸ் வந்து முக்கியமான லைன்ஸ் பா மொதல் ரெண்டு லைனும் லாஸ்ட் இந்த பேராகிராஃபும் முக்கியமான லைன்ஸ் இந்த பாடலை வாசித்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு இங்கே படம் தரும் செய்தி கொடுத்துருக்காங்களே இந்த படம் தரும் செய்தி இப்போ நம்ம புது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த படங்கள் பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி ஸ்டார் சிம்பல் வந்து போட்டிருக்காங்க சப்போஸ் நமக்கு இதுல கேள்வி வந்துட்டா என்ன பண்றது ஏன்னா ஸ்டார் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதனால வந்து எந்த நூற்றாண்டு எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில் இருக்குது வீறு கொண்டு முன்னேறக்கூடிய என்னென்ன படைகள் இருக்குது காலாட்படை இருக்குது குதிரைப்படை இருக்குது யானைப்படை இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது யானை குதிரை காலாட்படை இருக்குது இது எத்தனையாவது நூற்றாண்டு மேக்சிமம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நூற்றாண்டுகள் வந்து பதினேழாவது நூற்றாண்டாக தான் இருக்கும் அது எந்த இடம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் இது வந்து என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் திருப்புடை மருதூர் மேல கொடுத்துருந்தாங்கல்ல இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாடல்ல அம்மா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து தோடு வேணும் அப்படி வந்து வளையல் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளா வந்து கேட்கும் அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த விட நமக்கு வந்து படிப்பு கல்வி இந்த மாதிரி நாலேஜெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் இந்த வந்து பாடலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அம்மா வந்து மகளுக்கு சொல்றாங்கல்ல இதே இது வந்து அம்மா வந்து சண்ணுக்கு சொல்றாங்க சன் அப்படின்னா பாரதிதாசன் பாரதி தாசன் அப்படின்றதான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கலைச்சொல் அறிவோம் கலைச்சொல் அறிவோம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாப்போம் கன்சொலேட் அப்படின்றது துணை தூதரகம் கன்சொலேட் அப்படின்றது துணை தூதரகம் பேடண்ட் அப்படின்னா காப்புரிமை பேடன்ட் அப்படின்னா காப்புரிமை டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் நெக்ஸ்ட்டு கோல்டு அப்படின்றது வணிக குழு இரிகேஷன் அப்படின்றது பாசனம் டெரிட்டரி அப்படின்றது நிலப்பகுதி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது என்னென்னா நிலப்பகுதி நெக்ஸ்ட் அறிவை விரிவு செய்யல நமக்கு ஒரு சில புத்தகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஆசிரியர் வந்து நம்ம வந்து படிக்கணும் என் கதை அப்படின்றதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ராமலிங்கம் என் கதை என் கதை அப்படின்றது ராமலிங்கம் ராமனை பத்தின ஒரு கதை தான் என்ன கதை அப்படின்னா கம்ப ராமாயணம் ராமலிங்கம் என் கதை ஒரு கதை அப்படின்னா ராமர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வேருக்கு நீர் அப்படின்றது ராஜம் கிருஷ்ணன் இந்ததுக்காக தான் என்ன செஞ்சிருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க பெண்கள்ல முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு பெண் எழுத்தாளர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வேருக்கு நீர் அப்படின்றது ஒரு புதினம் நெக்ஸ்ட் நாற்காலிகாரர் அப்படின்றது நாத்துச்சாமி இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கலைஞாயிறு கலைஞாயிறு அஹ் கவிஞாயிறுனா நம்ம தாராபாரதி சொல்றோம்ல அதே மாதிரி கலைஞாயிறு அப்படின்னா முத்துசாமி இவர் வந்து நாற்காலிக்காரர் அப்படின்றத எழுதியிருக்காரு நான் முத்துசாமி கதையில நம்ம கலைகள எல்லாம் படைச்சிருப்போம் கரகாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கலைகளை எல்லாம் சேர் போட்டு பார்க்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் வேருக்கு நீர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ராஜா கிருஷ்ணனுக்கு மாலை போடுறதுக்காக அவரே செடிக்கு தண்ணி ஊத்துறாரு வேருக்கு தண்ணி ஊத்துனவர் அப்படின்னா ராஜா யாருக்காக கிருஷ்ணருக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப என் கதை அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார்னு பார்த்தோம் இதே மாதிரி என் சரித்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அதை எழுதுனது யார் அப்படின்னா ஊவேசா சா அப்படின்னு வந்துருச்சுன்னா சரித்திரம் என் சரித்திரம்னு வந்துருச்சுன்னா சா கதை என் கதைன்னு வந்தால் ராமரை பார்த்தினா ஒரு கதை நெக்ஸ்ட் என் கதையின் கதை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு என் கதை கதையின் கதை அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா சமுத்திரம் என் கதையின் கதை அதாவது சமுத்திரம் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூணு அண்ணனுக்கு இருப்பாங்க ஒரு தங்கச்சி இருப்பாங்க அந்த கதைக்குள்ளே கதை போகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா என் கதையின் கதை அதோட ஆசிரியர் சமுத்திரம் எனது போராட்டம் அப்படின்றது மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானத்தோட பாடத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா வடக்கெல்லை போராட்டம் தெற்கல்லை போராட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்களை பற்றி இருக்கும் அப்போ எனது போராட்டம் அப்படின்றது மாப்போ சிவஞானம் எனது கதைகளின் கதை அப்படின்றது சமுத்திரம் என் கதை அப்படின்றது ஒரு கதை ஒரே ஒரு கதை தான் ராமரை ராமரபத்தினா கதை வேருக்கு நீர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிகாரனா நாம் முத்துசாமி என் சரித்திரம் என் கதை நான் மூணு மூணு நூல்கள் சொல்லியிருக்கேன் என் சரித்திரம் என் கதைகளின் கதை எனது போராட்டம் இந்த இந்த என் கதையோட இந்த மூனை வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும்ப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரே மாதிரி நூல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நூல்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் இதோட செவன்த் யூனிட் குரிய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து எயித்து நைன்த்து இந்த ரெண்டு பாடங்கள் பார்த்தோம் அப்படின்னா டென்த் வந்து முடிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ